ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டாப்பர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வேளச்சேரி. இன்றைய தினம் நாம் கொடுக்க போகும் செய்தி என்னவென்றால், குரூப் ஃபோர் தேர்வில் ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரையில் தேர்வு எழுதியவர்கள் தமிழ்நாட்டின் முதல் 100 ரேங்க் உள்ள 40 ரேங்கில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுள்ளனர். இந்த முறைகேட்டை அரசோ டிஎன்பிசியோ கண்டுபிடிக்கவில்லை. தேர்வர்கள் மத்தியில் பேசப்பட்டு பின்னர் யூடியூபில் வைரலாகி பின்னர் தான் விஷயம் உலகத்திற்கு தெரிய வந்தது. உடனே விழித்து கொண்ட டிஎன்பிசி தலைவர், தேர்வுத்துறை தலைவர் மற்றும் டிஎன்பிசி செயலர் ஆகியோர் விரைந்து செயல்பட்டு நேரில் ராமேஸ்வரம் சென்று கடந்த வாரம் விசாரித்தனர். அப்போதே அவர்களுக்கு குற்றம் எங்கு நடந்தது, எப்படி நடந்தது என்று தெரிந்திருக்கும். உரிய ஆவணங்களை சரிபார்த்ததன் விளைவாக அவர்கள் கண்டுபிடித்த உண்மைகளை சென்னையில் வந்து விசாரிப்பதற்காக அந்த 40 பேரையும் பிராட்வேயில் உள்ள டிஎன்பிசி அலுவலகத்திற்கு சமன் அனுப்பி வரவைத்து நேற்று இன்றும் தீவிர விசாரணை நடைபெற்றது. இன்று அதிகாலை 5 மணிக்கு தான் விசாரணை முடிந்ததாம். இதில் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் பெற்ற 40 வயதுக்காரர் கடந்த 7 ஆண்டுகளாக டிஎன்பிசி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறவில்லையாம். இந்த ஆண்டு எழுதி டைரக்டாக ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கிறாராம். எப்படி 75 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ராமேஸ்வரம் சென்று தேர்வு எழுதினா என்று கேட்டால், ஆடு மேய்க்க அந்த பகுதிக்கு அடிக்கடி செல்வதால் அந்த சென்டர் வாங்கி எழுதினேன் என்றாராம். இப்படி 40 பேரும் 4 காரணம் கூறியிருக்கிறார்கள். அந்த ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் அந்த 40 பேர் லிஸ்டில் இல்லை. எல்லாரும் வெளி மாவட்டத்தினர். இது எப்படி இருக்குது? இதற்கிடையில் ராமேஸ்வரத்தில் செயல்பட்டு வந்த ஒரு டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் விஷயம் விவகாரமானதால் கடந்த 1 வாரம் பூட்டியே இருக்கிறதாம். மேற்கண்ட காரணங்களால் அனைவருக்கும் குரூப் 4 மறுதேர்வு வருமா அல்லது சிபிஐ விசாரணை வருமா என்று கேள்வி எழுந்துள்ளது. இன்னும் 3 நாட்களில் தெரியும் என்று டிஎன்பிசி வட்டாரம் தெரிவித்ததாக டிவி செய்திகள் அறிவிக்கின்றன. இதேபோல் 2017 ஆண்டில் குரூப் 2A இதே ராமேஸ்வரம் சென்டரில் ஸ்டேட் முதல் 50 ரேங்கில் 13 பேர் வெற்றி பெற்ற செய்தி மறக்கடிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் நமது பொறுப்பான தேர்வர்கள் அனைவரும் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து படித்து 2020 விரைவில் வர இருக்கும் குரூப் 1 தேர்வுக்கு தயாராவது நல்லது. ஏனென்றால் குரூப் 2 பிரிலிம்ஸ் சிலபஸும் குரூப் 1 பிரிலிம்ஸ் தேர்வும் ஒரே சிலபஸ் என்பதால் தற்போது குரூப் 2 தேர்வு சப்ஜெக்ட் முழுவதையும் கரைத்து கொடுத்துள்ள நமது தேர்வர்கள் எல்லாரும் குரூப் 1 தேர்வை எளிதாக வெற்றி கொள்ளலாம் என்பதால் அரிய வாய்ப்பை நழுவிவிடாதீர் என்று வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.